அனைவருக்கும் வணக்கம். நமது இந்தியாவில் இதுவரை கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 3 கோடிக்கு மேலே. அதில் சுமார் 389,000 பேர் இந்த கொடூர நோய்க்கு பலியாயிட்டாங்க அப்படின்னு இந்த புள்ளி விவரங்கள்லாம் குறிப்பிடுது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் அவர்களுடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டல்ஸில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் மனிதாபிமான தன்மையோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் தங்களுடைய இன்னுயிரை கூட பொருட்படுத்தாமல் உழைத்ததன் விளைவாகத்தான் பெரும் மக்கள் தொகை கொண்ட நம்முடைய நாட்டில் உயிரிழப்பு என்பது சற்று குறைவாக உள்ளது. எனவே உலக அளவில் வருடந்தோறும் ஜூலை 1 தேதி உலக மருத்துவர் தினமாக கொண்டாடப்பட்டுற இந்த நாளில் உயிர் தியாகம் செய்த மருத்துவர்களை நினைவு கூறுவதோடு அவர்களுக்கு மரியாதையும் செலுத்தினர். மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பணியாற்ற பெறும் அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்திய மருத்துவர் சங்கத்திற்கும் அவர்களது பணி இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் சிறந்து விளங்கிட நாம் அனைவரும் வாழ்த்துவோம். அவர்களுடைய இந்த சிறப்பான பணியை போற்றுவோம். நன்றி. வந்ததுனாலே ஜாலியாக இருக்குது எனக்கு. முதல் முறையாக இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் பார்த்ததில்லை. நேற்றுக்கு வந்து ஒரு வீடாக போயிட்டு பார்த்து உக்காந்து அவங்க குறைகள் என்னென்ன எல்லாத்தையும் கேட்டாங்க. ஷில்பா என்ன சொன்னீங்க நேற்று உதய அங்கிள் கிட்ட? இந்த 15 வருஷத்தில் இவர் மட்டும்தான் இப்படி பார்த்துருக்கேன். வந்து எங்கள் வீட்டில் எங்களுடைய ஒருத்தராக இருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ எந்த வருமானமும் இல்லாமல் நாங்கள் வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நான் வேறு வழி இல்லாமல் பாத்ரூமில், எங்கள் வீட்டு பாத்ரூம் உள்ளே வரையும் போனார் அவர். நாங்கள் போகாதே சொன்ன கேட்கல. அவர் உள்ளே வரையும் போயிட்டு நான் போயிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பாத்ரூம் உள்ளே போயிட்டு தண்ணி போகுது இல்லைங்களா, அந்த தண்ணி போயிட்டு எட்டி பார்த்தார் அவர். அவர் ஒரு முதலமைச்சர் பையன்றது கூட இல்லாத எங்களெல்லாம் அக்கா தங்க அப்படின்ற மாதிரி தான் பழகிறாரு. ஒரு தம்பி எப்படி அக்கா கிட்ட பேசுவாரோ அந்த மாதிரி சோசியலாக தான் பேசுகிறாரு.